வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் நைட் சைக்கிளிங் பண்ணும் போது ஒரு லைட் கண்டிப்பாக எல்லா சைக்கிளிஸ்ட்டுக்கும் தேவையான ஒன்று எஸ்பெஷலி இன் இந்தியா ஸோ இந்த லைட் வாங்கும் போது ஒரு லூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் இருக்குது ஸோ அந்த லூமன்ஸ் வந்து அதிகமாக உள்ள லூமன்ஸ் வாங்கணுமா கம்மியாக உள்ள லூமன்ஸ் வாங்கணுமா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி இல்லை டேரெக்டாக போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையில் வந்து நீங்கள் வாங்கினாலும் சரி இந்த லைட்டை ஸோ இந்த லூமன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கணும் அதை பற்றியான ஒரு குயிக் டிப்பு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவோட எண்டில் எஃப்எல் நைன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டு டெக்கத்தில் அவைலபிளாக இருக்குது ஸோ அதோட ஒரு குயிக் டெமோ எப்படி வந்து அது சைக்கிளில் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு காலத்தில் இல்லைனா வந்து காலையிலே ஒரு லாங் ட்ராவல் பிளான் பண்ணுறோம் சைக்கிளில் அப்படின்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி இல்லை ஃபைவ் ஓ க்ளாக் எழுந்திரிச்சு போகணும் இல்லைனா ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து நைட் வந்து ஒரு ட்ராவல் சைக்கிள் ட்ராவலுக்கு வந்து ஒரு லைட் வந்து கண்டிப்பாக மிக மிக முக்கியமானது ஒன்று அப்படி ஒரு லைட் வாங்கும் போது லூமன்ஸ் அதிகமாக உள்ள லைட்டை மிக மிகச்சிறந்தது லூமன்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ரைட்னஸ் அதாவது ஒரு ஒரு லைட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அதோடய பிரைட்னஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து லூமன்ஸ் அந்த லூமன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் லூமன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் எதுக்காக இந்த வீடியோனா என்னோடய எர்லியர் ஸ்டேஜில் லூமன்ஸ் கம்மியாக உள்ளதை வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் ரோட்டில் போகும்போது ஒரு டார்க்கான ரோட்டில் போகும்போது அந்தளவுக்கு ஒரு வெளிச்சம் இல்லை ஸோ அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னிச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் ஒரு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க வாங்கும் போது அதேமாரி அதோடய பேட்ரி பேக்கப் எவ்வளோ ஹவர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஒரு பைபாஸில் போகிறீங்க இல்லைனா ஒரு ரொம்ப டார்க்கான ஒரு ரோட்டில் போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எஃப்எல் நைன் டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு மாடல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க குயிக்கா டெமோ பார்த்துலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு ஒரு ஹோல்டர் அப்புறம் அந்த லைட்டு இது மூணு தான் அந்த பாக்ஸில் இருந்துச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த டூலுமே தேவையில்லை நட்டு போல்டு எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக நம்ம ஈஸியாக கையாலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் அந்த ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம இந்த இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த லப்பர் பேண்டோட ஹெல்ப் வச்சு ஒரு ஹோல்டரை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நகராது ஹேண்டில் பாரில் அடுத்து லைட்டோட அந்த கீழ்ப்பகுதியில் வந்து ஒரு மோல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மோல்டு வந்து அந்த அடாப்டரில் போய் உட்காருதான்னு செக் பண்ணிக்கங்க அந்த லைட்டில் உள்ள ஷேப்பும் அந்த அடாப்டரில் இருக்கிற ஷேப்பும் கரெக்டாக பொருந்துதான்னு பார்த்துட்டு அது கிராஸ் மார்க்கில் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணி பாருங்கள் ஃபிட் பண்ணி பார்த்துட்டு கிராஸ் மார்க்கில் ஃபிட்டானுச்சின்னா ஜஸ்ட் ரொட்டேட் ரொட்டேட்டிட் அவ்வளோதான் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் வேறு எதுவும் தேவையில்லை இந்த மாடல் வந்து ஒரு டூ இன் ஒன் மாடல் ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்இடி லைட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த ரெட் கலர் ஸ்பிளாஷ் வந்து நீங்கள் ரியர்லியும் மாட்டிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு டூ இன் ஒன் டைப்பு இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம் போடலே அன்டில் தன் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பாய் டேக் கேர்